இந்த டாபிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். ஏன் ஜானி? ஏன்னா இதை வச்சு ஏற்கனவே ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல அங்கிள் பண்ணிருக்காரு. ஆமா, ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல ஏற்கனவே இதை வச்சு ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன், முத்தியராமன் கொடுத்தாரு. ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்கு. ஓகே, இப்போ இதை பத்தி நான் என்னுடைய புக்கில் கூட, அந்த புக்கை எடுத்து உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன், புக்கில் கூட இதை பற்றி ஒரு சாப்டர் எழுதியிருக்கேன், ப்ராப்ளம் சால்விங். நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்வு காண முடியும். ஓகே ஓகே, இதை வச்சுதான் கனவுகளை பற்றி ஒரு சின்ன சாப்டர் எழுதியிருக்கேன். அதில் ஒரு 4-5 இன்சிடென்ட் கொடுத்துருக்கேன், அதுதான் நான் சுருக்கமாக சொல்லலாம்னு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைபிளில் யோசேப்பு தானியல் இவங்க ரெண்டு பேருக்கும் கடவுள் வந்து அறிவு அதிகமாக கொடுத்துருப்பாரு. எதுக்காக கொடுத்துருப்பாரு? இந்த கனவுகளை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்காக, கனவுகளை வந்து அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக கடவுள் விசேஷமாக அவங்கள ஆசீர்வதிச்சிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஜெயிலில் இருந்திருப்பான். ஜெயிலில் இருக்கிறவங்க வந்து அந்த ராஜா ஒரு கனவு கண்டாருனோடனே அவன் ஜெயில் கூட்டாளிக்கு ஏற்கனவே கனவு விடுவிச்சதுனால அவருக்கு திடீர் ஞாபகம் வருது. அதனால ஜெயிலில் இருக்கிற அந்த யோசேப்பை கூட்டிட்டு வாங்க அப்படின்ன உடனே கூட்டிகிட்டு வந்தவுடனே அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொன்னவுடனே கடவுளுக்கு சாரி அரசருக்கு அடுத்ததா ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி அந்த நாட்டுக்கு அவர் வந்து உயர்த்தப்பட்டாரு. அதே மாதிரி தானியலும், தானியல் இன்னும் கஷ்டம், கனவே சொல்ல மாட்டார் அந்த ராஜா, நீங்கள் ஏதாவது ஏமாத்து பண்ணுவீங்க, போங்கு பண்ணுவீங்க அப்படின்னு கனவே சொல்ல மாட்டாரு. இவர் கனவையும் சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் சொன்னாரு. ஓகே, அதோட பைபிளில் நிறுத்திக்கலாம். 1845 பார்த்தீங்கன்னா ஹவின்னு ஒருத்தர், அந்த ஹவின்றவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க, நான் சொல்கிறேன், தையல் மிஷின், ஓகேவா, தையல் மிஷின் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் என்ன நினைச்சாரு, ஊசியை வந்து பர்மனெண்ட்டாக நிற்க வச்சுட்டு அந்த துணியை வந்து அப்படி ஊசிக்குள்ளே போயிட்டு போயிட்டு வர மாதிரி ட்ரை பண்ணார். அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார், ஒன்றும் முடியவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் ஒரு கனவு கண்டார். அந்த கனவுல நரகர்கள் வந்து ஒரு ஈட்டியால் வந்து அவருடைய பாடியை வந்து குத்தி குத்தி எடுக்கிறாங்க. குத்தி குத்தி எடுக்கிறப்ப தான் அவர் பார்த்தாரு, அந்த ஈட்டியில் வந்து நுனியில் வந்து ஒரு ஓட்டை இருந்துச்சு. அப்போ தான் யோசித்தார், நம்ம கூட ஈட்டியில் ஓட்டை இருக்கிற மாதிரி ஊசியில் ஓட்டை ஒன்று போட்டு துணியை பர்மனெண்ட்டாக வச்சுட்டு ஊசி மட்டும் உள்ள போயிட்டு வர மாதிரி தைக்க வச்சா என்ன அப்படின்னு அவருடைய மூளை சொல்லிச்சு. அவரே தையல் மிஷினை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபல ஹாலிவுட் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் அவருடைய படம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக எடுப்பார். அவருடைய கனவுல வந்து ஒரு சீன் வந்தது, ஒரு ரோபோ வந்து ஒரு வேடியை வந்து தோத்திட்டே வருது, ஓடி வராங்க, ஓடி வந்துட்டு கடைசியில் வந்து அந்த ரோபோவுக்கு வந்து அடிபட்டுருது. அடிபட்ட உடனே அந்த கதாநாயகி வருவாங்க, அவள் வந்து அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போகிறான், அவளுக்கும் அடிபட்டுருது, ஊர்ந்து ஊர்ந்து போகிறா. ரோபோ வந்து ஊர்ந்து ஊர்ந்து போய் காலை பிடிக்கலான்னு நினைக்கிறப்போ அவன் அந்த பக்கம் போயிடுவான். ஓகேவா, இந்த சீனை அப்படியே டெர்மினேட்டரில் அப்படியே எடுத்துட்டார். ஓகேவா, இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த கேரக்டர் வச்சு கதை எழுதணும்னு ரொம்ப ஆசை. என்னுடைய ஃப்ரெண்டு ஜோசப் அவர்கள் ஏற்கனவே அது மாதிரி எழுதினாரு, அதை பார்த்தோன்னு அது மாதிரி எதுனா நல்லா இருக்குமே. இப்போ நான் பப்பட் ஷோ பண்ணுறப்போ ஃபாரின்ல இருக்கிற வென்ட்ரிலோகிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க, கேரக்டரை வச்சு பப்பட் ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கேரக்டர்னா என்ன, தைரியமான கேரக்டர்னா தைரியமா இருக்கணும், அவரோட பேசுறது எல்லாமே தைரியமா இருக்கணும். மைந்தாவதுனா அப்படி தைரிய அறிவுசாலினா அப்படி, அதே மாதிரி கொஞ்சம் டல்லடர்னா ஒரு வென்ட்ரிலோகிஸ்ட் டல்லடருக்கே ஒரு பப்பட் வச்சிருப்பாரு, அது மாதிரியே பேசுறோம். ஓகேவா, ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு கதை எழுதணும்னு ஆசை. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கனவுல ஒரு கதை ஃபுல்லாக சூப்பரான கதை, ரெண்டு பசங்க ஒரு அம்மா அப்பா. அப்பா வந்து ரூல் பிரகாரம் போகணும்னு நினைக்க மாட்டார், காரில் போகிறப்ப கூட ரெட் சிக்னல் வந்த கூட சம்பளம் போயிடுவார். ஆனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, ரெட் சிக்னல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு.
ஓகேவா? ஸோ அந்த கதையை வந்து என்னால் எழுத முடிஞ்சது. இதை பற்றி சொல்லணும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, இதான் நான் அந்த எழுத புக்கு வேதனைகளை சாதனைகளாக மாற்றினது தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃப்ரான்சிஸ் மெனசிஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, கனவுல வந்து தாறுமாறாக உருவங்கள் வர மாதிரி தான் தெரியும், ஆனால் தவறு. கனவுல தோன்ற சிறு பொருளுக்கும் கலர் வண்ணத்துக்கும் காட்சிக்கும் திட்டவட்டமான அர்த்தம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் மீனிங் இருக்கு. அந்த அர்த்தத்துக்குரிய விளக்கம் நமக்கு பிரச்சனைகளை தீர்வுக்கான உதவுது அப்படின்றாரு. ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன், நைட்டு படுக்கிறப்போ உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வெட்டுக்கு பயத்தில் வச்சுங்க, அதுக்கு சொல்யூஷன் வந்து கடவுள் வந்து ட்ரீம் மூலமாக கொடுப்பாரு. ட்ரீம் வந்தாலே முழிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் உடனே நீங்கள் அந்த ட்ரீமை பற்றி எழுதி வச்சுருக்க, ஏன்னா காலையில் எழுந்துச்சின்னா முக்கால்வாசி ட்ரீம் மறந்து போயிடும், நமக்கு காலையில் வர ட்ரீம் தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் ஐடியா கொடுத்துருக்கேன். அவர் என்ன சொல்கிறார் மெனசிஸ் மேலும், இதுக்கு சரியான விளக்கம் கிடைச்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாக ஆயிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் மெனசிஸ். ஓகேவா? ஸோ கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டு, இப்போ ஜானி சொல்லுவான், 1865ல் ஜெர்மனி சயின்டிஸ்ட் வந்தார் என்ஜினுக்கு, அதனுடைய நாளிக்கல பாங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை கண்டாரு. ஓகேவா? இதுவும் உங்கள் எல்லாருக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கோம். பொதுவாக நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், அந்த சிம்டம்லாம் வந்து கோடு ப்ளஸ் அது மாதிரி தான் இருக்கும் இந்த மாலிகுலர் ப்ராப்ளம். ஆனால் ஒரு அக்டகன் அது மாதிரி சிம்டம் பார்த்ததே இல்லை, அவருக்கும் அது மாதிரி ஐடியாவே இல்லை. பட் பென்சீனுக்கு ஃபார்முலாவுக்கு போடுறாரு, மாலிகுலர் ஃபார்முலா போடுறாரு, அவரால் முடியவே இல்லை. நைட்டெல்லாம் உட்காந்து யோசிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து குதிரையில் ஹார்ஸ் ரைடு போகிறாரு. ஹார்ஸ் ரைடு போகிறப்ப அவருக்கு தூக்கம் வருது. அந்த தேக்கத்துல அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு? அதுல 5 காங்கு அவருக்கு மண்ணால தேழ்றது. அது 5 ஒரு கோடு மாதிரி, அது 5 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஓகேவா, அட்டகன் ஷேப் அப்படியே வந்து நிக்குது. உடனே அவருக்கு ஐடியா வருது, ஓ பென்சில் ஃபார்முலா இதானா அப்படின்னு கண்டுகிடிச்சாரு. ஓகேவா? கனவுகளை பற்றி இன்னும் ஒன்று ரெண்டு சொல்லலாம். இன்றைக்கி என் டாக்டரோட பேசிட்டு இருந்தேன், அவங்க சொன்னாங்க எங்கள் ஒய்ஃப் இறந்து ஒரு 1.5 ஆகுது. எங்கள் ஒய்ஃப் இறந்தப்போ ரொம்ப நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபீல் பண்ணப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து கனவுல வந்து நல்லா சந்தோஷமாக பாடிட்டு இருந்த சீனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் அகல்யான்னு ஒருத்தர் அண்ணா நடந்து இருக்காங்க, அவங்களுடைய பிரதர் எங்கன் பிரதர் இறந்துட்டாங்க, ஒரே பிரதர் தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, ரீசெண்டாக அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அவங்க அப்பா ரொம்ப என்கரேஜிங் டைப்பு, மோட்டிவேட்டிங் டைப், அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த துன்பத்தை தாங்கவே முடியல. அப்போ ஒரு நாள் கனவுல அவங்க அப்பா வந்து அழகாக ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறாரு, நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல, கடவுள் உன்னோட இருப்பார், கடைசி வரைக்கும் இருப்பார், நீ கவலைப்படாதன்ற மாதிரி கொடுத்தோடனே அப்போ என்ன வந்து திருப்தி இருக்கு, மனசில் ஒரு சமாதானம் வருது. ஓகேவா? இது மாதிரி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். தேங்க்யூ ஃபார் ஸ்டீஃபன், ஐம் ஸோ டயர்ட் பட் ஐ ஆம் டிலைட்டட் டு ஷேர் திஸ் நாலேஜ் வித் யூ. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.